இப்ப எப்படி மின் வாரியம், குடிநீர் வாரியம் அப்படி வாரியங்கள் இருக்கோ அந்த காலத்துல பல வாரியங்கள் இருந்திருக்கு. அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த பொன் வாரியத்தை பத்தி தான் இன்னைக்கு நாங்களாம் அப்பவே அப்படில பார்க்க போறோம். What's up on your type? Log log ago. நாங்கள் எல்லாம் அப்பவே அப்படித்தான். எங்களுக்கு பல கிளைகள் உண்டு. தங்கம் தரமா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காகவே இந்த பொன் வாரியம் வந்துட்டு செயல்பட்டிருக்கு. இதுல 9 பேர் உறுப்பினர்களா இருந்திருக்காங்க. இந்த 9 பேரையும் எப்படி வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, இப்ப எப்படி எலெக்ஷன் சொல்றோமோ அந்த காலத்துல குட ஓலை முறை, அந்த முறை மூலியமா தான் இந்த 9 பேர் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு மாசம் மாசம் சேலரியா 7.5 மஞ்சாடி பொன் வந்துட்டு வழங்கியிருக்காங்க. இவங்களுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்திருக்கு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல உறுப்பினர்களா இருக்கிறவங்க 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடாது, 70 வயசுக்கு மேல இருக்கக்கூடாது. அதே மாதிரி இவங்க தங்கத்தை தரம் பார்க்கக்கூடிய அந்த கல் வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது. இவங்க வந்துட்டு 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி ஆட்டை வாரியம் அப்படின்ற வாரியத்துக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணுமா. அதுவும் அந்த உறுதிமொழி என்னன்னா, நான் நீங்க கொடுத்த ரூல்ஸ் எல்லாம் தாண்டி நடந்துட்டேன்னா எனக்கு சாப்பாடே கிடைக்காம பசியாலேயே செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த காலத்தினுடைய ஒரு கல்வெட்டு வந்துட்டு சொல்லுது. அதே மாதிரி இவங்க எல்லாருமே தனித்தனியா தான் வேலை பார்த்துருக்காங்க, யாருமே சேர்ந்து வேலை பார்க்க கூடாது அப்படின்னு ஒருத்தருக்கு. ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த பொன் வாரியம் செயல்பட்டதா வரலாறுகள் வந்துட்டு சொல்லுது. அப்ப அந்த காலத்துல எவ்வளவு தங்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு தங்கத்தை தமிழர்கள் வந்துட்டு சேர்த்து வச்சிருக்கோம். நாங்கள் எல்லாம் அப்பவே அப்படித்தான். எங்களுக்கு பல கிளைகள் உண்டு.